தமிழக அரசு தற்பொழுது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லியிருக்காங்க முக்கியமான முடிவு அப்படிங்கிறது எடுத்திருக்காங்க வருகின்ற இருபதாம் தேதிக்குள்ள அரசு அதிகாரிகள் இந்த வேலையை கண்டிப்பாக செஞ்சு முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தமிழக அரசு தற்போது முக்கியமான அறிவிப்பு அப்படிங்கிறது வந்துருக்கு இதை பார்த்தீங்கன்னா வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் நம்ம ஃபுல்லா பார்த்துக்கிட்டே வாங்க தமிழகம் முழுவதும் ஊரக பகுதிகளில் அனுமதியின்றி வைக்கப்பட்டுள்ள விளம்பர பழையகள் மற்றும் பேனர்களை இருபதாம் தேதிக்குள் அகற்ற வேண்டும் என தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பாக ஊரக வளர்ச்சித்துறை செயலர் கோபால் அவர்கள் வந்து அனைத்து மாவட்ட கலெக்டருக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருக்காரு அந்த கடிதத்தில் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளில் அனுமதியின்றி ஏராளமான பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளன விளம்பர பலகைகளும் வைக்கப்பட்டுள்ளன இது எல்லாமே வந்து பொது இடங்களையும் தனியார் இடங்களையும் வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற சொல்லியிருக்காரு பெரும்பாலானவை ச சட்டவிரோதமாக பொதுமக்களுக்கு பாதிக்கப்படும் வகையில் அமைந்துள்ளது மாநிலத்தின் சில இடங்களில் நடந்த சம்பவங்கள் மற்றும் சாலை விபத்துகளின் காரணமாக இந்த முடிவுகள் அப்படிங்கிறது எடுக்கப்பட்டிருக்கு எனவே மாவட்டங்களின் பொது அனுமதி அனுமதியின்றி வைக்கப்பட்டுள்ள விளம்பர பலகைகள் பேனர்கள் போர்க்கால அடிப்படையில் அகற்ற வேண்டும் அதுவும் இருபதாம் தேதிக்குள்ள அகற்றணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு இதற்காக மாவட்ட கலெக்டர் மாவட்ட அளவில் கூடுதல் கலெக்டர் மாவட்ட வருவாய் அலுவலர் அல்லது மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட அலுவலர் இந்த மாதிரி உள்ள அதிகாரிகளை ஒருங்கிணைத்து ஒரு அதிகாரியை வந்து நியமிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாவட்ட அளவில் போலீஸ் எஸ்பி மாவட்ட வருவாய் அலுவலர் ஊரக வளர்ச்சி முகவை திட்ட அலுவலர் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளை அழைத்து ஒருங்கிணைத்து கூட்டம் நடத்தி அனுமதி இன்று வைக்கப்பட்டிருக்கிற இந்த விளம்பர பலகைகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேணும் அப்படிங்கறது அந்த கடிதத்தில் வந்து சொல்லியிருக்காங்க ஊரக நிர்வாகம் தங்கள் பகுதிகளில் வைக்கப்பட்டுள்ள விளம்பர பலகைகள் அனுமதி பெற்றவை அனுமதி பெறாதவை என விவரங்களை சேகரித்து மண்டல அதிகாரிகளுக்கு அனுப்ப சொல்லியிருக்காங்க இந்த கணக்கெடுப்பு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து வருவாய்த்துறை காவல்துறையினர் உதவியோடு அனுமதியின்றி வைக்கப்பட்டிருக்கிற இந்த விளம்பர பேனர்கள் இந்த விளம்பர பலகைகள் பேனர்கள் எல்லாமே வந்து அகற்றப்படும் அப்படிங்கிற சொல்லியிருக்காரு அதுவும் வருகின்ற இருபதாம் தேதிக்குள்ள இந்த முடிவுகளெல்லாம் எடுத்து எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி வச்சுருங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இதன் விவரத்தை தினமும் ஊரக வளர்ச்சித்துறை இயக்குநருக்கு தெரியப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இந்த பணிகளை எல்லாம் இந்த அகற்றும் பணிகளை எல்லாம் கண்டிப்பாக புகைப்படம் எடுத்து அனுப்ப வேண்டும் அப்படிங்கிறதையும் இந்த கடிதத்தில் அவர் வந்து தெரிவிச்சிருக்காரு இதெல்லாம் ஏன் பண்றாங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நிறைய இதனால பார்த்தீங்கன்னா சாலை விபத்துகள் நடந்திருக்கு மேலும் மழை புயல் இந்த மாதிரி வரும்பொழுது அந்த பேனர்கள் கிழிஞ்சு சாலை ஓரத்தில் போறவங்க அவங்க அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்காங்க மோஸ்ட்லி அரசு அனுமதி பெற்று அந்த பேனர் வச்சிருந்தாங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இல்ல தற்போதைக்கு பாத்தீங்கன்னா அனுமதி இல்லாம இருக்கிற விளம்பர பலவைகள் மற்றும் பேனர்கள் மட்டும் தான் வந்து எடுக்கப்படுறதா சொல்லிருக்காங்க இவ்வளவுதான் அந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம் அனதன் பாய்